ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கவிதைகள். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் டேஸ்டியான வதக்கி வச்ச சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு 8 to 10 காஞ்ச மிளகாய் எடுத்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இருக்கக்கூடாது, லைட்டாக கலர் மாறணுன்னு இறக்கிடுங்க. அப்போ தான் சட்னி கலர் ரெட்டிஷாக இருக்கும். இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு உளுந்து எடுத்திருக்கோம், இதையும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போது அதே கடாயில் வந்து நம்ம உளுந்தை கொட்டி நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன பீஸ் பெருங்காயமும் சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். அப்போ தான் அந்த சட்னிக்கு நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். பாருங்கள், நல்லா உளுந்து கலர் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போது இதையும் தனியாக ஆற வச்சுக்கலாம். இப்போது நம்ம அதே கடாயில் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த சட்னிக்கு. இந்த சட்னியோட ஸ்பெஷாலிட்டியே நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக வதக்கி ஆற வச்சு அரைக்கிறது தான். அதுதான் இந்த சட்னிக்கு ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம தக்காளியை தனியாக ஆற வச்சு வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அது கூட ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதையும் ஆற வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா உளுந்து வர மிளகாய், அதை ஃபஸ்ட்டு குறைப்பாக இது மாதிரி அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி அதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் குறைப்பாகவே அரைச்சிக்கோங்க. இந்த சட்னிக்கு வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிங்கன்னா அந்த உளுந்தெல்லாம் வந்து வாயில் கடிபடும் போது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுட்டு நம்ம சட்னியில் கொட்டி கிளற வேண்டியதான். இப்போ தாளிச்சாச்சு, நம்ம சட்னியில் கொட்டி கிளறிடலாம். இப்போ டேஸ்டியான இட்லி தோசைக்கு சூப்பரான வதக்கி வச்ச சட்னி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.